ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் ஐஏஎஸ் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி பார்த்தினா ஒரு ஜென்ரலான ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். எப்படி எப்படிலாம் குவஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாவிலேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நேத்தியோடைய கரண்ட் அஃபேர்ஸை வந்து இன்றைக்கி பார்ப்போம். அதாவது 25th June 2018 அதோட கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எப்படிலாம் கேட்கலாம், எப்படி எப்படிலாம் அதோட அப்ரோச் நம்ம இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஏன்னா வந்து அது டிசைடிங் பாயிண்ட் இருக்கும். நம்ம எல்லாமே படிச்சிருவோம், ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ நம்ம இப்போ டாபிக்குள்ளே போவோம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து 200 மார்க்ஸு, அதில் வந்து 100 மார்க்ஸ் வந்து லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ். தமிழ் 100, தமிழ் ஆப்ஷன் எடுக்கிறவங்க தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸோ 100 மார்க்ஸ் வந்து லாங்குவேஜ்லேயே வந்துடுது. ஸோ அதனால் வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வாட்டுக்கு அதை அசால்ட்டாக விட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போஸ்டிங் வாங்குறது கஷ்டம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டியூட் அண்ட் ரீசனிங், 25 மார்க்கு. இந்த 25 மார்க் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம எய்ம் அகாடமியோட எல்லா வீடியோவுமே பாருங்கள், கண்டிப்பாக வந்து எடுக்க வச்சுருவார் அவர். வந்து அந்த சார் வந்து கண்டிப்பாக நிறைய ஷார்ட்கட்ஸு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ வந்து பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் பார்த்துப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 மார்க்கு கண்டிப்பாக வந்து என்னால் வந்து 15 to 18 questions வந்து எடுக்கிற அளவுக்கு என்னால் கண்டிப்பாக வந்து உங்களை ட்ரெயின் கொண்டாட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா வீடியோவும் எங்களோட எல்லா வீடியோவும் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நிறையா வெப்சைட்ஸ் ப்ளஸ் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடுறேன். ரிமைனிங் டாபிக்ஸ் தான் வந்து 55 மார்க்ஸு. ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த லாங்குவேஜ், ஆப்டியூட் ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதை மூணு ஃபோக்கஸ் பண்ணிங்களா 145 மார்க்ஸு கிட்ட மொத்தம் வந்துடுது. ஸோ 145 மார்க்ஸில் வந்து நம்ம வந்து எப்படியும் 135, 130 அபோவ் எடுத்துட்டாலே வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங் அடிச்சிடலாம். ஸோ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு கரண்ட் அஃபேர்ஸ் June 25th 2018. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இது என்னென்னா கார்பட். கார்பட் அப்படிங்கிறது வந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த எல்லா எக்ஸாம்லேயும் வந்து இந்த எக்ஸசைஸ் ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒரு குவஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக கடைசியாக வந்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். கார்பட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா பங்களாதேஷ், இந்தியா பங்களாதேஷுக்கு இடையிலான ஒரு ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ் கிடையாது, நேவல் எக்ஸசைஸ். ஸோ வந்து இது ஆல்ரெடி வந்து இந்தோனேஷியா தாய்லாண்ட் அவங்களோடையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி குவஸ்டின் கேட்கலாம்னா, கார்பட் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அப்படிங்க பார்க்கையில் இந்தியா பங்களாதேஷ் இந்தோனேஷியா தாய்லாண்ட், ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து தான் வந்து கார்பட் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்த டாபிக் என்னென்னா சூரியசக்தி கிசன் யோஜனா அப்படிங்கிறது வந்து, சூரியசக்தி கிசன் யோஜனா அப்படின்னா யோஜனா நம்மளுக்கு வந்து நிறையா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் வந்து கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டுருவோம் கண்டிப்பாக. அது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் பவர் ஸ்கீம், ஃபார்மர்ஸ்க்கான சோலார் பவர் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து சூரியசக்தி கிசான் யோஜனா. கிசன்னாலே ஃபார்மர்ஸ், ஓகேவா? ஸோ ஃபார்மர்ஸ், ஃபார்மர்ஸ்க்கான சூரியசக்திங்கிறது வந்து சூர்யாங்கிறது சன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து சோலார் பவர் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்னென்னா அது ஆக்சுவலாக அவங்க வந்து சோலார் பேனல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதிலேருந்து வர்ற பவரை வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பவரை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் ஏனாகும். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்குன்னா 2022 வந்து எல்லாருக்கும் வந்து ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து டபுள் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு திட்டமாக தான் இது இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பண்ணது வந்து குஜராத் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த இயர் 2018 அப்படின்ட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு இயராக வந்து கொடுத்துட்டு தான் வராங்க. அது வந்து எதுக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ். ஸோ இ கவர்னன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் மயமாக வந்து, ஸோ அது வந்து டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின்னால் டிஜிட்டல் மயமாக வந்து எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. அதுக்கு வந்து யாருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா வசுந்தரா ராஜே. வசுந்தரா ராஜே வந்து அவங்க ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர். ஸோ வந்து இதை நோட் பண்ணிக்கிங்க, முக்கியமானது தான். ஸோ வசுந்தரா ராஜே, ராஜேங்கிறது ஆர்ன் இருக்குது. ஸோ ராஜஸ்தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ராஜே ராஜஸ்தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த டாபிக் வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி. இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி அவார்ட்ஸுங்கிறது வந்து எவ்ரி இயர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ரெண்டு அவார்டு மட்டும் இப்போ பார்ப்போம். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் பெஸ்ட் ஆக்டர்.
பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து ஸ்ரீதேவி மேடம் கொடுத்துருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன படம்னா மாம் அப்படின்ட்டு ஒரு படம், ஒரு இந்தி மூவி. அந்த மூவிக்கு வந்து அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறது வந்து இர்ஃபான் கான் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு வந்து என்ன படத்துக்குன்னா ஹிந்தி மீடியம் அப்படிங்கிறதுக்காண்டி, ஹிந்தி மீடியம் அப்படிங்கிற படத்துக்காண்டி இர்ஃபான் கான் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக் இது, கமிட்டி டு லே டவுன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மெட்ரோ சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. ஸோ மெட்ரோ சிஸ்டத்துக்கு வந்து ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அது அந்த கமிட்டிக்கு வந்து யார் ஹெட்னா ஈ ஸ்ரீதரன் அப்படிங்கிறவர் வந்து ஹெட்டு. ஸோ இது என்னென்னா மெட்ரோ சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து காஸ்ட்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ, ப்ளஸ் நம்ம வந்து ஃபாரினில் வந்து நிறையா வந்து மெட்ரோ இது வந்து வாங்கிட்டு இருக்கோம், நிறையா இது இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்தியாவிலே வந்து நிறையா விஷயங்கள் வந்து பண்ணலாம், அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஹெட் வந்து போட்டிருக்காங்க. அது யாருன்னா ஈ ஸ்ரீதரன், மோடிஜி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஈ ஸ்ரீதரன் வந்து யாருன்னா மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இது வந்து அவருக்கு வந்து டைட்டில் இருக்குது. அடுத்து வந்து ஆர்ச்சரி வேர்ல்டு கப், வேர்ல்டு கப் வந்து யூஎஸ்சில் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து யார் ஜெயிச்சானா தீபிகா குமாரி அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஆர்ச்சரிங்கிறது வில்வித்தை. ஸோ வந்து அதில் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தா தீபிகா குமாரி அவங்க அடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது இதுவும் ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா வந்து அவங்க நிறையா இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா இதுக்குமே வந்து அவங்க வந்து பேன் வந்து எடுத்துட்டாங்க, அதாவது மாறிட்டு வராங்க. இப்போ வந்து வெஸ்ட் நேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து மாறிட்டுருக்கு. அவங்களும் வந்து எல்லோரையும் வந்து இது பண்ணலாம், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறாங்க, லிபரேட் பண்ணுறாங்க. ஐ மீன் எல்லாருக்கும் வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது யாருன்னா ஃபீமேல் டிரைவர்ஸ் வந்து அவங்க வந்து டிரைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, லேடிஸ் வந்து ஓட்டக்கூடாது, கார்லாம் ஓட்டக்கூடாது. இப்போ வந்து அந்த பேனை வந்து எடுத்துட்டாங்க. அது வந்து 1957 முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இடப்பட்ட காலத்தில் வந்து அவங்க வந்து கார் டிரைவிங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ நீக்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ கிங், அதோட சவுதி அரேபியாவோட கிங் யாருன்னா சல்மான் அப்படிங்கிறவர் வந்து கிங்கு. அவர் இளவரசர் யாருன்னா பிரின்ஸ் வந்து யாருன்னா முகமது பின் சல்மான். ஓகேவா, இது ரெண்டு பாயிண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து இதெல்லாம் வந்து வெப்சைட்லேருந்து பார்த்தது, நியூஸ் பேப்பர்லேருந்து பார்த்தது முக்கியமான ஒரு இது பாயிண்ட்டு என்னதுன்னா பிரக்னானந்தா அப்படிங்கிற ஒரு பையன் வந்து செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் த வேர்ல்டு, வேர்ல்டு லெவல்லே வந்து செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். நம்ம சென்னை பையன், அதில் பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் சேர்ந்த செர்ஜி கர்ஜகின் அப்படிங்கிறவர். இவர் வந்து 2002 வந்து ஆயிட்டார். ஐ மீன் இப்போ வந்து அவர் வந்து இப்போ வந்து வேர்ல்டு டாப் லெவலில் வந்து டாப் 3 வந்து அவரும் ஒருத்தர், செர்ஜி கர்ஜகின்ங்கிறவர், உக்ரைன் சேர்ந்தவர். அவர் தான் வந்து ஃபஸ்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் த வேர்ல்டு. இப்போ இந்த பிரக்னானந்தாவுக்கு வந்து வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 வயசு 10 மாதம். இதே இது வந்து செர்ஜி கர்ஜகினுக்கு வந்து 12 வயசு 7 மாதம். அதனால் வந்து அவர் வந்து முன்னாடி யங்கஸ்ட்டு அப்படிங்கிறத ஆகிட்டார், வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். ஸோ இதனால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிரக்னானந்தாங்கிற பையன் வந்து சென்னையை சேர்ந்தவன். இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னா டோட்டல் வந்து மொத்தம் 52 கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவில், வந்து 52 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே 18 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான், ஏன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகம், 18 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. ஸோ நம்ம விஸ்வநாதானந்தெல்லாம் ரொம்ப பாராட்டியிருக்காங்க இந்த பிரக்னானந்த பையனை, 12 வயசு தான். ஸோ இந்தியாவில் வந்து யார் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்ன்னு கேட்டால் பிரக்னானந்த தான் சொல்லணும் நம்ம. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டாக்டர்ஸ் டே ஜூலை 1 அப்படிங்கிறது வந்து ஏன் இதுக்கு இது இந்த பாயிண்ட் போட்டிருக்கேன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு மான் கி பாத்ங்கிறது வந்து தெரியும், எவ்ரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து மோடி வந்து பேசுவார், நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரேடியோவில் பேசுவார். ஸோ அந்த இதில் வந்து இவர் வந்து டாக்டர்ஸ் டே பற்றி வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு, ஏன்னா வந்து டாக்டர்ஸோட சேவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ வந்து வேர்ல்டு டாக்டர்ஸ் டே வந்து ஜூலை 1. ஸோ ஜூலை 1. ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம் சப்போஸ், ஏன்னா நம்ம வந்து அது சில எப்படி இப்படிலாம் கேட்க முடியும்னு சொல்ல முடியாது. இம்பார்ட்டண்ட் டேஸில் வந்து ஜூலை 1 வந்து வேர்ல்டு டாக்டர்ஸ் டே அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இப்போ வந்து கவர்னர்ஸ் ரூல் நடந்துகிட்ருக்கு, ஏன்னா இங்கே வந்து பல பிரச்சனைகள் வந்து ஓடிட்டுருக்கு, அதனால் வந்து கவர்னர்ஸ் ரூல் வந்து இப்போ அமல்படுத்திட்டாங்க. அங்கே யார் இப்போ கவர்னர்னால் என்என் ஓரா அப்படின்ட்டு, ஏன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து முஃப்தி முகமது வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து என்என் ஓரா அப்படிங்கிறவர் வந்து இப்போ வந்து கவர்னராக இருக்கார். இதுக்கு முன்னாடி வந்து நிறையா வாட்டி வந்து எமர்ஜென்சி ரூல் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில்.
10 தடவை வந்து இதுவரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் வந்து எமர்ஜென்சி ஆகிருக்கு. இன்னொரு இது முக்கியமான கூடுதல் பாயிண்ட் வந்து என்னென்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 356 படி எமர்ஜென்சியை அமல்படுத்துவாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு வந்து செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அவங்களுக்குன்னு தனியாக செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 92 வந்து அவங்களுடைய ஆர்டிக்கல். அப்புறம் வந்து கூடுதல் பாயிண்ட் வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி பண்ணியிருக்காங்க. அது எப்போனா இந்திரா காந்தி பீரியடில் வந்து, அது என்ன டேட்னா June 25, 1975. அப்போ வந்து எவ்வளோ நாட்கள் வந்து இருந்துச்சுன்னா 21 மந்த்ஸ் இருந்துச்சு. 21 மாதங்கள் வந்து எமர்ஜென்சி அமலில் இருந்துச்சு இந்திரா காந்தி பீரியடில். அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அது வந்து மறக்க முடியாத ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு, அதாவது June 25th கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து வீடியோ போட்டுருவோம். அப்படி போடாத பட்சத்தில் வந்து வீக்கெண்டில் வந்து கம்பைல் பண்ணி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் போட்டுருவோம். அதனால் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 20-18 கொஸ்டின் வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து நான் வந்து கொண்டாந்துருவேன். ஸோ வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எங்களுடைய இது வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லியும் நீங்கள் கரெக்டாக வந்து வர வர நாங்கள் வீடியோ போட போட வந்து உங்களுக்கு வந்து அது வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய வேறு ஏதாவது, வேறு எப்படி அப்ரோச் பண்ணலாம், வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸு சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எங்களோட முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுடைய நாலேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய கம்மியாகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களுடைய எல்லா என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன கொரிஸ் இருக்கோ அதை வந்து கேளுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் லெவலில் போயலை, உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து ஷார்ட்கட்டாகவும் இதுவும் நாங்கள் வந்து வீடியோ போடுவோம். கண்டிப்பாக டெய்லி வந்து கண்டிப்பாக ஆப்டியூட் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்கள் சேனலை வந்து கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து கற்றுக்கலாம். கண்டிப்பாக டிஎன்பிசியில் வந்து ஈஸியாக வந்து மார்க் எடுக்க வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அதனால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்கும் ரெண்டும் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.